ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹாப்பி நியூஸோட நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட சட்னி வீடியோ, அதாவது நான் திங்கக்கிழமை போட்டிருந்தேன் சட்னி வீடியோ, சூப்பராக ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு யூடியூப்பில். ஸோ நீங்கள் இல்லைனா இதெல்லாம் பாசிபிளே இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சட்னி தான். டெய்லி ஒரே மாதிரி சட்னி செய்கிறதோட இது வந்து சட்னி டைப்பில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் நல்லா தண்ணியாக, அதே சமயம் ரொம்ப சூப்பர் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்குமே கட்டாயம் இந்த சட்னி பிடிக்கும். நம்ம ரெகுலராக செய்கிற சட்னியிலே சில ஆல்ட்ரேஷன்ஸோடு சொல்லியிருக்கேன். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. இந்த எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறதுக்கு. பொட்டுக்கடலை வந்து ஒரு 4 ஸ்பூன், அதாவது பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு 4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது வந்து சின்ன பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன், சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது கூட பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். 3 பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி, அதாவது 2-3 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். 1 சிவப்பு மிளகாய், 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு நிறைய காரம் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய், நீங்கள் துருவின தேங்காய் எடுத்தீங்கன்னா ஒரு 4 அல்லது 5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட காஞ்ச மிளகாய், அதை நம்ம தேங்காயெலாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் 2 அல்லது 3 உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து நல்லா தண்ணி ஊற்றிடுங்க, ஏன்னா நிறைய காரம் வந்து என்னோடய 2 மிளகாயும் வந்து நல்லா காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியான மிளகாய்னால் ஒரு 6 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நிறைய தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட்டாயம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இது போட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்து கட்டாயம் போட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டாயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அவசரத்துக்கு பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். நார்மலாக வதங்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக அந்த வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் மாறணும். ஃபுல்லாக எல்லா வெங்காயம் மாறணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அங்கங்கே கோல்டன் கலரில் மாறிச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 2 சிட்டிகை போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம சட்னிக்கு சேர்க்குறதோட கொஞ்சம் கூடுதலாக இதுக்கு சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பு இதில் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயமும் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் அங்கங்கே நிறம் மாறிட்டு வருது. நமக்கு அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்க்க போகிறோம். பாருங்கள் தனித்தனியாக எல்லா இடத்துலையும் கோல்டன் கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சட்னி நல்லா கமகமனு வாசனையாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. ஸோ அதனால நல்லா காரமாக இருக்கும். அதே சமயம் நிறைய தண்ணி ஊற்றியிருக்கனால உங்களுக்கு அந்த காரம் தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு சிவப்பாகவே வேணும்னா நீங்கள் நிறைய சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். சட்னி ஊற்றுற வரைக்கும் மட்டும்தான் அடுப்பு ஆனில் இருக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சட்னி சேர்த்துருக்கோம். சட்னியை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஸோ சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம வழக்கமாக அரைக்கிற சட்னியிலே சில பொருட்களை வந்து நம்ம மாற்றம் பண்ணி சேர்த்துருக்கோம். ரொம்பவே சுவை வந்து வித்தியாசம் கட்டாயம் உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்யூ.